வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இந்தியாவிலேயே எந்த ஒரு மாநிலமும் செயல்படுத்தாத ஒரு உன்னத திட்டம். பொதுவாகவே அரசியல்வாதிகள் நாளைய தேர்தலை சிந்திப்பார்கள், ஆனால் நாளைய சமுதாயத்தினரையும் அதே போன்று நாளைய இளைஞர்களையும் நாளை எப்படி ஒரு தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு சிந்தனையில் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கொண்டு வந்த இந்த திட்டம்தான் அம்மா அவர்களால் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்குகின்ற இந்த உன்னதமான திட்டம். எனவே 500,000 மாணவ மாணவிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட 9 பள்ளிகளில் 2728 மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கப்பட்டிருக்கின்றது. விலையில்லா மடிக்கணினி பெற்றவர்கள் தங்களுடைய அறிவுத்திறனை மேம்பாடு செய்கின்ற வகையில் ஒரு அறிவுசார் உலகம் நிச்சயமாக அம்மா அவர்களால் அந்த கனவு திட்டம் இன்றைக்கு நினைவாக்கப்பட்டிருக்கின்றது. சொல்லுப்பா. அதாவது ஒரு கட்சி ஆண்டு விழா வந்து ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுவார்கள். அதே போன்று பல்வேறு வகைகளிலே நம்ம வந்து ஒரு பள்ளியில் வந்து ஆண்டு விழா கொண்டாடுவோம். ஆனால் ஒரு கட்சித் தலைவர் வந்து உலகத்திலேயே வந்து ஓராண்டு நிறைவு செய்வதற்காக ஒரு தம்பட்டம் அடித்து கொண்டது வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் நான் இந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டும். எனவே அது அவர் வந்து ஓராண்டு கடந்தது குறித்து வந்து எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில்லை. இந்த ஓராண்டில் அவர் எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கிறார் என்பதை தான் நாம் வந்து அரசியல் ஆர்வலர்கள் குறிப்பாக அலசி ஆராய வேண்டிய விஷயம் உண்டு. அந்த வகையில் பார்த்தால் இந்த ஓராண்டில் அவர் பக்குவப்பட்ட அரசியல்வாதி போலவே அவர் வந்து நடந்து கொள்ளவில்லை. என ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி இரண்டுமே பேர் அண்ணா சொன்னது போல், உதாரணத்துக்கு வந்து அண்ணா அவர்கள் வந்து பேர் அண்ணா அவர்கள் வந்து சட்டமன்றத்திலே வந்து கடுமையான ஒரு குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சியாக இருந்து அன்றைக்கு காங்கிரஸ் வந்து அண்ணா மீது வைக்கும்போது அப்போது இருந்த ஒரு உறுப்பினர் பேர் எனக்கு கொஞ்சம் நினைவுபடுத்தினா சொல்கிறேன், டியர் அண்ணா யுவர் டேஸ் ஆர் கவுண்டன்னு சொன்னார். அதுக்கு நம்முடைய பேர் அண்ணா அவர்கள் நோ மை டியர் பிரதர் அவர் ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட்னார். எங்களுடைய நாட்கள் எண்ணப்படவில்லை, எங்களுடைய படிகள் வந்து அளக்கப்படுதுன்னார். எவ்வளோ ஒரு அழகான ஒரு வரிகள். ஸோ அரசியலில் அந்த மாதிரி வந்து ஒரு நாகரிகம் என்பது வளர வேண்டும். எனவே அந்த ஒரு நாகரிகம் வந்து அவரிடத்துல இல்லாததான் வந்து ஒரு மிகவும் வந்து ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே நான் கருதுகிறேன். நான் அப்சர்வ் பண்ணவரில் பொதுவாகவே அது நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க. அது அதனால் ஒரு தலைவர் என்றால் அதற்குரிய அந்த தலைமை பண்புகள், எனவே அது இல்லாதது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இனிமேலாவது இந்த சினிமாவில் எப்படி சினிமாவில் தான் வந்து 100 நாள் ஓடின விழா கொண்டாடுவாங்க, அந்த மாதிரி ஒரு வருஷம் வந்து நிறைவு செஞ்சிட்ட உடனே அவருக்கு வந்து அது ஒரு வருஷம் நிறைவு பெற்றது ஒரு விழா என்று நினைக்கின்றார்கள். எனவே எங்களை பொறுத்தவரை வந்து அது அவருடைய கட்சி விஷயம், அதுக்குள்ளே நான் போக விரும்பலை.